குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறித்து சர்ச்சை கருத்தை தெரிவித்த காங்கிரஸ் எம்பி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக கடிதம் மூலம் மன்னிப்பு கோரியுள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியாகாந்தி ஆஜராவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் போராட்டம் நடத்தியது. இது தொடர்பாக காங்கிரஸ் எம்பி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். இதற்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பாஜகவினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இது தொடர்பாக விளக்கம் அளித்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தான் வாய் தவறி அவ்வாறு பேசிவிட்டதாக கூறினார். இருப்பினும் பாஜக எம்பிக்கள் மறுப்பு தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியாவும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் கடிதம் மூலம் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மன்னிப்பு கோரியுள்ளார். அதில் தாங்கள் வகித்து வரும் பதவியை விவரிக்க தவறான வார்த்தையை பயன்படுத்தியமைக்காக தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். அதனை தான் வாய் தவறி பேசிவிட்டதாகவும் தனது மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுமாறும் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே குடியரசுத் தலைவர் குறித்து பேசிய விவகாரத்தில் சோனியா மன்னிப்பு கேட்டால்தான் மக்களவை இயங்கும் என பாஜக மூத்த தலைவர் நிஷிகாந்த் துபே கூறியுள்ளார். பழங்குடி இனத்தை அவமதிப்பதை பாஜக சகித்துக் கொள்ளாது என்றும் அவர் ட்வீட் செய்துள்ளார்.